ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சி தலைமை பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவுடைய ஆப்பு வந்து அதோடய லிங்கை வந்து எப்படி காப்பி பண்ணி அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது, இல்லை யூடியூப் சேனல் வச்சுருந்தா அதில் எப்படி பேஸ்ட் பண்ணுறது, இதுன்றதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் போய்ட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் பண்ணே பிறகு கீழே ரைட் சைடில் கீழே போட்டோ போட்டோ ஒரு இது இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். அஞ்சாவதாக இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ரைட் சைடில். அதை செலக்ட் பண்ண உடனே நம்முடைய இது ஓப்பன் ஆகுதுங்களா. இதில் எடிட் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்களா, மேலே வந்து நேம் வரும், அது கீழே யூசர் நேம் வரும். அந்த யூசர் நேமை வந்து லேட்டாக ப்ரெஸ் பண்ணி டச் பண்ணுங்கள். லைட்டாக ஃபிங்கரில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்களா மேலே வரும். இந்த இதை வந்து மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க, காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு க்ரோம் போகலாம். க்ரோமுக்கு போய்ட்டு க்ரோமில் HTTP PTS ஸ்லாஸ் என்று போட்டு Instagram.com ஒரு ஸ்லாஷ் போட்டு நம்ம அங்கே காப்பி பண்ணமில்ல, அதை அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிறகு கீழே வந்துச்சு பாருங்கள், ப்ளூ கலரில் அது இதான் லிங்க்கு. நம்ம அதை காப்பி பண்ணிக்கலாம். அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம யாருக்கு ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறோமோ வாட்ஸ்அப்புக்கு போகலாம். வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நம்ம எந்த ஃப்ரெண்டை அந்த ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், ப்ளூ கலரில் வந்துச்சு. இப்போ இது கரெக்டு தானா அப்படிங்கிறது நமக்கு டவுட் வரும், அதனால் அந்த ப்ளூ கலர் வச்சு டச் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலரில் டச் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. அந்த இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்கள். நம்முடைய அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் நண்பர்களே, இதெல்லாம் பார்த்து அனுப்பிச்சுங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.